அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வெல்கம். இது உங்கள் வீக்லி த்ரீ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல், சவுதியில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம வச்சுருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக எப்படி பதிவிடுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவிடுவதனால அப்சர் அக்கௌண்ட் மாதிரியே உங்களுடைய தகவல்களை எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய மொபைலில் கூகுள் பேஜில் www.moi.gov.sa/individual-basic-info அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். basic-info.aspx அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. பிறகு உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய இகாமா நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள். இதில் பொதுவாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுறப்ப டேட் ஆஃப் பர்த் ஹிஜ்ரியில் தான் காமிக்கும். அதில் கிரிகோரியனில் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் செஞ்சுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் செய்துவிட்டு கேப்சர் பாக்ஸில் உள்ள அந்த நம்பர்ஸை வெரிஃபிகேஷன் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிறகு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், கிரியேட் ஆன் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கிளிக் செய்யுங்க. இந்த பேஜில் ஆல்ரெடி உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இதில் உங்களை பற்றிய சில டீட்டெயில்ஸை நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டினுடைய பாஸ்வேர்ட், உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அண்ட் சென்ட் யூசர் டீட்டெயில் டு யுவர் இமெயில் ஐடி. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இந்த அக்கௌண்ட்டினுடைய லிங்க்கை வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. பிறகு நீங்கள் எந்த இமெயில் ஐடியை இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த ஆக்டிவேஷன் யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். பிறகு மறுபடியும் உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச்சிங் பாக்ஸில் moi.gov.sa/individual-basic-info அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் டெவலப்மெண்ட்டினுடைய வெப்சைட்டோட பேஜ். இது இதில் யூசர் நேம் என்னுமிடத்தில் உங்களுடைய இகாமா நம்பரை டைப் செய்யுங்க. பிறகு பாஸ்வேர்ட் என்னுமிடத்தில் நீங்கள் ஆல்ரெடி எந்த பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். பிறகு வெரிஃபிகேஷன் கோடில் மேலே உள்ள பாக்ஸில் உள்ள நம்பரை டைப் பண்ணிவிட்டு பிறகு சைன்இன்னை கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும், அதை டைப் செய்துவிட்டு சைன்இன் கொடுங்க. பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இதை படித்து பார்த்துவிட்டு ஐ அக்ரி டு ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்டினுடைய உங்களுடைய பேஜ். இது இந்த பேஜில் இண்டிவிஜுவல் போர்ட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இது ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரூஃப் அண்ட் டிஃபார்மேஷன் மற்றும் சா கேன்சல் சர்வீஸ் மற்றும் மை இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் மை இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் மற்றும் நேஷ்னாலிட்டி, மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், இகாமா எக்ஸ்பைரி டேட் மற்றும் இகாமா இஷ்யூ பிளேஸ் மற்றும் ஸ்பான்சர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஸ்பான்சரனுடைய நம்பர், உங்களுடைய ஸ்பான்சரனுடைய கம்பெனி நேம், உங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி, உங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் இதில் மென்ஷன் ஆகிருக்கும்.
உங்களுடைய விசா எக்ஸ்பைரி டேட் மற்றும் ஒர்க் பர்மிட் டேட்டாஸ் போன்ற விஷயங்கள் இதில் மென்ஷன் ஆயிருக்கும். மற்றும் அப்ரூவ்டு சவுதி டிபெண்டன்ட் ஸ்பான்சர் டிரான்ஸ்ஃபர் ரெக்யூஸ்ட் மற்றும் டிபெண்டன்ட் ஸ்பான்சர் டிரான்ஸ்ஃபர் ரெக்யூஸ்ட் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றும் கேஷ் மேனேஜ்மெண்ட் மற்றும் மை கேஷ் போன்ற உங்களை பற்றிய தகவல்கள் ஏதேனும் இருந்தால் இங்கு மென்ஷன் ஆயிருக்கும். இதில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது வீக்லி 3 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.